அனைவருக்கும் வணக்கம் இந்த வண்டி டாடா எஸ் கோல்டு பிஎஸ் சிக்ஸ் மாடலு இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை டெஃபைல் இல்லாமல் ஓட்டிட்டாங்க டிஸ்பிளேல வந்து ரெண்டு மூணு தடவை மெசேஜ் வந்திருக்கு வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு அப்படி இருந்தும் அதை அவங்க வந்து கவனிக்காமல் ஓட்டினதுனால லாஸ்ட்டாக வார்னிங் மெசேஜ் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு இந்த செக் இன்ஜின் லைட்டும் ப்ளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது ஆஃப் ஆகலை வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம முறையாக ஸ்கேனிங் பண்ணி எதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நம்ம பேசிக்காக செக் பண்ண வேண்டியது ஃபீஸ் தான் ஃபீஸ் எதுவும் போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஃபீஸுமே நல்லா தான் இருந்தது ரிலேவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பிக்கப் வெஹிக்கிள் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் நானோ வெஹிக்கிள் அப்படின்னு கேட்குது இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பிக்கப் வெஹிக்கிள் தான் டாடா இஸ் வந்து பிஎஸ் சிக்ஸ் மாடலு டீசல் வண்டி ஏஎஸ் கோல்டு செவன் ஹண்ட்ரட் சிசி என்ஜின் இது நம்ம சிஸ்டம் செலெக்ஷன் போகிறோம் என்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை க்ளிக் பண்ணோம்னா உள்ள ஃபால்ட் கோடு அப்படி கொடுத்தோம்னா இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்ப்ளைண்ட்டு ஈசியம் போர்டில் மெமரி ஆகிருக்கு இதில் மெமரியான கம்ப்ளைண்ட் ஃபுல்லாகவே நம்ம டிலீட் பண்ணால் போயிடும் ஆனால் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து டிலீட் பண்ணாலும் போகாது இப்போ நம்ம மறுபடியும் இதை வந்து கிளியர் ஃபால்ட்டு கோட் கொடுத்துட்டு திரும்பி என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது யூரியா குவாலிட்டி சென்சார் சர்க்கியூட்டு ஃபால்ட்டு அல்லது டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லுது மாதிரி யூரியா லெவல் லோ வார்னிங் மெசேஜ் வந்து ரெண்டு தடவை வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யூரியா குவாலிட்டி சென்சார் கான்சன்ட்ரேஷன் டூ ஹை எரர் அப்படின்னு வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் இன் ஃபியூல் சென்சார் வோல்டேஜ் ஹை சிக்னல் ரேஞ்ச் செக் அப்படின்னு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா எஸ்சிஆர் சிஸ்டம் ஃபால்ட்டு ஸ்டார்ட் டெனிடு அப்படின்னு வந்திருக்கு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே இப்போ கன்ஃபார்ம்டு அதாவது இதெல்லாம் சரி பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஸ்கேனில் வந்து நமக்கு தெரிய வருது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வண்டியில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து யூரியா குவாலிட்டி சென்சர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுது அதுலேருந்து சிக்னல் ப்ராப்பராக வரலை அப்படின்னு சொல்லுது நம்ம அதுக்கான வேலைகள் அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது அந்த சென்சாருக்கு சிக்னல் வருதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் யூரியா குவாலிட்டி சென்சாருக்கு வரக்கூடிய வயரிங்கு கப்ளரு இதை கழட்டிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வந்து நாலு பின் இதில் ஒன்று எர்த்து ஒன்று மெயின் நடுவில் இருக்க ரெண்டு வந்து இசிஎம்லேருந்து வரக்கூடிய சிக்னல் இது ரெண்டுலேயும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் வரணும் அடுத்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டையும் லைன் வச்சு பார்க்கும்போது மல்டிமீட்டரில் டுவெல் ஓல்ட் வருது சிக்னல் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா அதுலேயும் டூ பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் வருது ரெண்டு பின்லையுமே டூ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் வருது பாசிட்டிவ் வருது நெகட்டிவ் வருது ரெண்டுலையுமே நாலுலையுமே சிக்னல் வந்து நமக்கு வருது இப்போ இந்த யூரியா குவாலிட்டிக்கு வரக்கூடிய சிக்னல் எல்லாமே ப்ராப்பராக வருது அதனால இந்த வயரிங்ல எந்த ஃபால்ட் இல்லை இப்போ அடுத்ததான் நாம் செக் பண்ண வேண்டியது இந்த யூரியா குவாலிட்டி சென்சார் தான் பிரச்சனை இருக்கு அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரியா குவாலிட்டி சென்சாரை வந்து கலட்டி இந்த கப்பலில் வச்சு பார்க்கும்போது இந்த குவாலிட்டி சென்சாரில் வந்து லைட் எரியும் ரெட் கலரில் இதில் பார்த்திங்கன்னா எரியலை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த சிக்னலுமே பிளிங்க் ஆகலை இந்த யூரியா குவாலிட்டி சென்சார் வந்து அல்ட்ராசோனிக் சென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரே ஒரு ரெட் கலர் லைட் மட்டும் ப்ளிங்க் ஆகும் இப்போ இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் ப்ளிங்க் ஆகலை இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அந்த யூரியா குவாலிட்டி சென்சாரை வந்து செக் பண்ணி பார்ப்போம் அதில் வந்து சிக்னல் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புதுசு யூரியா குவாலிட்டி சென்சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ரெட் கலரில் சிக்னல் லைட்டு எரியுது அப்போ இந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகுது பழசு இரு பழைய சென்சார் வந்து அடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா கிட்ட வருது இப்போ நம்ம புதுசை மாட்டி செக் பண்ணி பார்ப்போம் வண்டி ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு இதில் யூரியா குவாலிட்டி சென்சார் மாட்டும்போது மெக்கானிக் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பேஸ்ட் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க முடிஞ்சளவுக்கு அதை எடுக்க வேண்டாம் இந்த நாலு ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு சென்சாரை மட்டும் மாத்தினாலே போதும் அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த மவுண்ட்டை வந்து நம்ம அறுத்து எடுத்துகிட்டு மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் அப்படி எடுத்து மாட்டினீங்கன்னா லீக்கேஜ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன நம்ம பேஸ்ட்டு போட்டு காய வச்சு இது பண்ணாலும் கொஞ்ச நாள் கழித்து அது வழியாக டெஃபாயில் வந்து லீக் ஆகுது நம்ம நல்ல குவாலிட்டியான பேஸ்ட்டு போட்டு ஒட்டினா கூட லீக்கேஜ் இருக்குது அதனால் நீங்கள் ஒருவேளை சென்சார் மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிவிட்டு மாற்றிடுறதா நல்லது அடுத்ததாக சொல்லியிருந்த வயரிங் கம்ப்ளைண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்டருக்கு வந்து லைன் வரலை அப்படின்னு சொல்லியிருந்துச்சு அதையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒயர் கட்டாக இருந்துச்சு இதையும் பார்த்து ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் என்ன காமிக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ வண்டியை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செக் லைட் வந்து ஆஃப் ஆயிருச்சு மால் ஃபங்க்ஷனல் லைட் மட்டும்தான் எரியுது ஆனால் டெஃபாயில் லெவல் இன்னும் கூடலை அதே மாதிரி டிஸ்பிளேயில் வந்து அந்த டெஃபாயில் வந்து ரீஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் இப்போ நான் ரெண்டு மூணு தடவை சாவியாக ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் இப்படி பண்ணும்போது டெஃபாயில் லெவல் ஆட்டோமேட்டிக்காகவே கூடிடும் ஆனால் இந்த மால் ஃபங்க்ஷனல் லைட் மட்டும் அமராது ஒன்றும் பேட்ரி வேற கழட்டி மாட்டிட்டோம் அப்படின்னா சில வண்டிகள் அமர்ந்துடும் அப்படி இல்லாட்டி நாம் மறுபடியும் ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபால்ட் கோடு ஏற்கனவே மெமரி ஆகிருக்கிற அந்த ஃபால்ட் கோடை எரேஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே கிளியர் ஆயிரும் இப்போ அதையும் பண்ணிடுவோம் லாஸ்ட்டாக இப்போ நாம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எல்லாமே மெமரிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு மெமரிஸ்னால் அதாவது பிரச்சனை வந்துட்டு சரியாயிருக்கு அது வந்து ஈஸியம்ல ஸ்டோர் ஆகிருக்கு ஆனால் பிரச்சனை கிடையாது ஏன் அதோட ஈசிஎம் கம்ப்யூட்டரில் மெமரியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது இதை வந்து நம்ம டிலீட் பண்ணிட்டோம்னா எல்லாமே கிளியர் ஆகிரும் கிளியர் ஆயிடுச்சுன்னா நோ ஃபால்ட் டேட்டா அப்படின்னு வந்துடும் நோ ட்ரபுள் கோட் அப்படின்னு வந்துருச்சுன்னா எந்த சென்சார்லேயும் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ டிஸ்பிளேலையும் நமக்கு எந்த லைட்டுமே எரியாது பாருங்க மால் ஃபங்க்ஷனல் லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ டெஃபாய் லெவலும் கூடிடுச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த வார்னிங் லைட்டுமே டிஸ்பிளேலாம் இல்லை இது மாதிரி தான் சென்சார் வண்டி வந்து முறையாக ஸ்கேன் பண்ணி அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி மறுபடியும் அந்த ஃபால்ட்டு கூட வந்து டிலீட் பண்ணாதான் இந்த செக் இன்ஜின் லைட் ஆஃப் ஆகும் வண்டியில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம எத்தனை தடவை ஸ்கேன் பண்ணி அந்த ஃபால்ட்டு கூட டிலீட் பண்ணாலும் அது மறையாது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று ஒரு சில நேரங்களில் சாவி ஆஃப் பண்ணி போட்டாலே வரும் ஒரு சில நேரங்களில் வண்டி ஓட்டிகிட்டு போய் பார்த்தோம்னா திரும்ப வரும் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த டெஃப்ஐல் பற்றி கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கோம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் டெஃப்ஐல் கிரேடுனா என்ன அப்படிங்கிறத நான் பற்றி ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி எஸ்சிஆர் சிஸ்டத்தை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்